அது சரியா 2006 ஜூலை மாதம் அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தில் மெக்கன்சி அப்படின்ற பகுதி. இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் 40 வயது நேர்ந்த சாரா வாக்கர். இந்த சாரா வாக்கர் ஒரு மாடல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்டைலா இருப்பாங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு 2 முறை திருமணமாகி டிவோர்ஸ் ஆகியிருந்திருக்கு. 2 குழந்தைகளும் இருக்காங்க. இவங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில முக்கியமான ஒரு ஏஜென்ட் பொறுப்புல இருக்காங்க. அதனால இவங்களுக்குன்னு தனியா ஒரு மாடல் வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் தான் இவங்களுடைய ஆஃபீஸையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நிறைய வீடுகள் விற்கிறது, அந்த வீடுகளை பற்றின விளம்பரங்கள்லாம் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் சாரா வாக்கருடைய வாழ்க்கை நல்ல விதமாக தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. எப்போதுமே சாரா வாக்கர் வீட்டுக்கு வரும்போது எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு வீட்டை வித்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து அவங்க கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல தான் சரியா ஜூலை 8, 2006 வகையில் காலை 10 மணி வகையில் தன்னுடைய காரில் அந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா மதியம் 1:30 வகையில் அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்து 911 ஒரு கால் ஒன்று போயிருந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் டேவிட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் என்னுடைய மனைவியும் வீடு பார்க்கறதுக்காக இந்த சாராவுடைய ஆஃபீஸுக்கு வந்தோம். அப்போ வந்து பார்க்கும்போது ஒரே ரத்த கலரிகளா இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலே லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஹாலில் இருந்து சாராவுடைய சடலத்தை கிச்சன் பகுதி கிட்ட இழுத்துட்டு போனது எல்லாமே அங்க இருக்கிற ரத்த கரைகளை பார்க்கும்போது நல்லாவே தெரிய வருது. மேற்கொண்டு சாராவுடைய வயிறு மார்பு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல 27 முறை கத்தி குத்து காயம் இறங்கியிருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் சாராவை அன்னைக்கு யார் தான் கொலை பண்ணியிருக்கணும், எதனால சாரா இப்படி கொலை செய்யப்பட்டாங்க? 2006 போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே சவாலாக இருந்த ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த போலீஸ் அதிகாரிகள் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களை ரொம்பவே பிரமிக்க வைக்கும். நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அன்றைய நாள் சாரா எங்கே போனாங்க, கடைசியாக யாரார் கேட்டாலாம் பேசினாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆஃபீஸுக்கு வருவதற்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு பேங்குக்கு அவங்க போயிட்டு பணம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அந்த பேங்கில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது சாரா தனியாக தான் வந்துட்டு போயிருக்காங்க. அப்போது அவங்களுடைய முகத்தில் ரொம்பவே சிரிப்புலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய விரல்கள்லையும் கையிலையும் ஒரு மோதிரமும் ஒரு ரோலக்ஸ் வாட்ச் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. அந்த ரோலக்ஸ் வாட்ச் மற்றும் மோதிரத்தை அவங்களுடைய கார், வீடு, ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்கேயுமே அது கிடைக்கவே இல்லை. இதனால ஒருவேளை கில்லர் இதை எடுத்துட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்தோட இந்த வழக்கு தொடர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக சாரா கடைசியாக அவங்க கசின் கிட்ட தான் பேசியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சாரா கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய கிளைண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நான் சீக்கிரமாக ஒரு வீட்டை விற்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு தான் அவள் காலை கட் பண்ணா அப்படின்னு தெரிவிக்கிறா. அடுத்த கட்டமாக கிரைம் சீனுக்கு போலீஸ் அதிகாரிகள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது வீடுகளில் அந்த செடியில் வைக்கக்கூடிய டேபிளை எடுத்து தான் இந்த சாராவுடைய உடம்புல அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது அந்த மர டேபிள் உடஞ்சிருக்கிறத பார்த்து தெரிய வருது. அதன் பிறகுதான் சாராவுடைய சடலத்தை அந்த இடத்துல இருந்து தரதரன்னு கிச்சன் கிட்ட இழுத்துட்டு போயிருக்கான், அங்க உள்ள சிங்க்ல அவன் கை கழுவி இருக்கான் அப்படிங்கிறது அங்க இருக்கிற ரத்த கரைகள் மூலமா தெரிய வருது. அந்த சமயத்துல சாராவுடைய சடலத்துக்கு பக்கத்துல ஒரு ரத்தம் சொட்டி இருக்கிறத பார்த்திருக்காங்க. அந்த ரத்தம் சொட்டி இருக்கிறத பார்த்ததுமே இது கண்டிப்பா கில்லருடையதான் இருக்கும், அவனுடைய கையில அடிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த ரத்தம் ரொம்பவே ஸ்ட்ரைட்டா ஒரு 90 டிகிரியில விழுந்தா எப்படி விழுந்திருக்குமோ அந்த ஷேப்ல அந்த ரத்தம் சொட்டு இருந்திருக்கு. மேற்கொண்டு சாராவுடைய சடலத்தில் இருந்து இந்த ரத்தம் சொட்டி இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா அந்த கையை உதரும் போது அப்படி சொட்டி இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஷேப்பில் விழுந்திருக்காது அப்படின்னு கருதுறாங்க. அதே சமயம் அந்த டோரோடைய கைப்பிடியிலையும் ரத்த கரைகள் இருக்கிறத பார்த்ததும் கண்டிப்பாக கில்லருடைய கையில் காயம் பட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சாராவுடைய சடலத்துக்கு பக்கத்தில் சொட்டியிருந்த அந்த ரத்தக்கரையை எடுத்து லேபில் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஆணுடைய ரத்தம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் அந்த கிரைம் சீன் அந்த கில்லர் வீட்டுக்குள்ளே நுழைந்ததுமே அந்த மரப்பலகையை எடுத்து அந்த பெண்மணியை அடிச்சிருக்கணும், அதன் பிறகு அவனுடைய கத்தியை எடுத்து அந்த பெண்மணியை பல முறை குத்தியிருக்கணும், அந்த சமயத்தில் அவனுடைய விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கணும், அப்போ இந்த பெண்ணுடைய சடலத்தை தரத்தரணி கிச்சனுக்கு இழுத்துட்டு வந்து அவங்களுடைய நகைகள் எல்லாத்துமே இவன் எடுத்துக்கொள்ளணும், அதன் பிறகு சிங்கில் கை கழுவினாலும் அவனுடைய ரத்தம் அதிகப்படியான அளவுக்கு வெளியேறி இருந்தது. அடுத்த கட்டமா அந்த வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த வீட்டோட டோர் கைப்பிடியில கை வைக்கும் போது அந்த ரத்தக்கரை அந்த இடத்துல பதிஞ்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைம் சீனை இவங்களே ஒரு இமேஜினேஷன் பண்றாங்க.
இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் சாராவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ண மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல, ஆனால் அவங்களுடைய உடம்புல பல்வேறு கீறல்கள் இருந்திருக்கு, 27 முறை கத்தியால் குத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிவிக்கிறாங்க. மேற்கொண்டு சாராவுடைய கழுத்து பகுதியில் ஒரு பல் பதிந்த தடயம் தெரிஞ்சிருந்திருக்கு. ஒரு அனிமல் நம்முடைய கழுத்தில் கடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு தடயம் தான் அந்த சாராவுடைய கழுத்தில் இருந்து கிடச்சிருந்திருக்கு. அந்த பல்லுடைய இம்ப்ரெஷனை மட்டும் போலீஸ் அதிகாரிகள் ஸ்கேன் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆண் நபர் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கடிச்சிருந்தா இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு இம்ப்ரெஷன் சாராவுடைய உடம்புல செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்னதான் இந்த மாதிரியான தடயங்கள்லாம் கிடைச்சாலும் கில்லர் யார் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாக்கணும். ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல் சந்தேகமாக இருந்தது ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆன அவங்களுடைய கணவர் மேலே தான். அவர்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது எந்தவித தயக்கமே இல்லாமல் ரொம்பவே கூலாக பதில் சொல்லியிருந்திருக்காரு. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு சாராயினுடைய வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு போனாங்க. அதன் பிறகு நான் குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டு நான் ஒரு கேம் விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு போயிட்டேன். அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேற்கொண்டு இவர் சொல்வது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்திருக்கு. இருந்தாலும் உங்களுடைய டிஎன்ஏவை கொடுங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் ஒருவேளை இவராக தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் அந்த டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது அது சாராவுடைய கிரைம் சீனில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ கூட மேட்சே ஆகலை. ஆக மொத்தம் இவர் கொலையாளி இல்லை அப்படிங்கிறது தெரிந்ததும் இவரை விடுவிக்கவும் செய்கிறாங்க. அதன் பிறகு சாராவுடைய முதல் கணவர் சாராவுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது யாருடைய இதுமே மேட்ச் ஆகாமலே இருக்கு. அதன் பிறகு சாரா அந்த சமயத்தில் இன்டர்நெட் பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. இதனால் சாரா கடைசியாக என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது சில டேட்டிங் ஆப்லாம் அவங்க விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அந்த டேட்டிங் சைட்டில் இவங்களுக்கு யாரெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்தா, இவங்க யாராருக்கிட்டலாம் பேசியிருக்காங்க, இவங்க யார் கூடலாம் டேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா நபர்களையும் அழைத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய டிஎன்ஏவை வாங்கி லேபில் கொடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாரா டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு யாரையுமே அவங்க டேட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் 40 ஆண்களுடைய டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது யாரோட இதுமே மேட்ச் ஆகவே இல்லை. இதனால் இந்த வழக்கில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இந்த வழக்கு ரொம்பவே ஒரு கோல்டு கேஸாக மாற ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் தான் சில வாரங்கள் கழித்து நெல்சன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு முக்கியமான தடயத்தை போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்குறாரு. இவர் அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாரா மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இந்த நெல்சனுடைய மனைவி இருந்திருக்காங்க. இதனால் அன்றைய நாள், அதாவது சாரா கொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு, இந்த நெல்சனுடைய மனைவிக்கு சான்லி அப்படின்ற ஒருத்தன் ஒரு ஹோட்டலில் இருந்து கால் பண்ணியிருந்திருக்கான். அவன் இவங்க கிட்ட வீடு பார்க்குறதுக்காக வரான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டு காலை கட் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் அந்த சமயத்தில் நெல்சனுடைய மனைவி, நீங்கள் எந்த டைமிங்கில் வரப்போறீங்க அப்படிங்கிறது கேட்கவே இல்லை. இதனால் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு அந்த நெல்சனுடைய மனைவி கால் பண்ணி பார்க்கும்போது சான்லி அப்படின்ற பெயரில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்திருக்காங்க. சரி, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்டோடைய ஜங்ஷன் கிட்ட தங்களுடைய காரில் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே வர சில நபர்கள் கிட்ட நீங்கள் தான் சான்லியா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டை வித்தாங்கன்னா நிறைய கமிஷன் கிடைக்கும், அதை வச்சு தான் இவங்களுடைய பிழப்பு ஓடுது அப்படிங்கிறதுனால வர வாய்ப்பை நம்ம விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்லி அப்படின்றவர் வேறு ஏஜெண்ட்டு கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நாம் அவரை மடக்கி பேசி வீட்டை வித்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த தம்பதினர்களுடைய பிளானாக இருந்து அன்றைய நாள் அந்த ஜங்ஷன் கிட்ட அந்த சான்லிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த நெல்சன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு வெள்ளைக்கலர் மஸ்டாங் கார் வரதை பார்த்துருந்துருக்காரு. அந்த சமயத்தில் அந்த காரில் இருந்து டீ ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்த நிலையில் ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த நபர் கிட்ட நீங்க தான் சான்லியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி வானத்தை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த நபர் மறுபடியும் தன்னுடைய காருக்கே நடந்து வந்து காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே நெல்சனும் அவங்களுடைய மனைவியும் காரில் வெயிட் பண்ணபடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மறுபக்கம் அந்த சான்லி அப்படின்ற நபருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீண்ட நேரமாகியும் அந்த சான்லி வராததுனால சார் ஆஃபீஸுக்கே போயிடலாம், ஆஃபீஸுக்கு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த ஆஃபீஸுக்கு போயிருந்திருக்காங்க. நெல்சன் மனைவியோடைய ஆஃபீஸும் இறந்து போன சாரா வாக்கருடைய ஆஃபீஸும் ஒரே தெருவில் தான் இருந்திருக்கு.
இதனால் அந்த சான்லி அப்படின்ற கஸ்டமர் வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் தான் சாரா வக்கர் தன்னுடைய காரில் இறங்கி அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க, ரொம்பவே மாடலாக இருக்காங்க அப்படிங்கிறத தன்னுடைய மனைவி கிட்டே இந்த நெல்சன் சொல்லியிருந்திருக்காரு. அப்போ தான் அவங்களுடைய மனைவி அவங்களும் என்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு மணியாகியும் அந்த சான்லி அப்படின்றவர் வராததுனால நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தங்களுடைய காரை வந்து எடுத்துருந்து அந்த சமயத்தில் இந்த நெல்சன் சாராவுடைய காருக்கு பின்னாடி காலையில் பார்த்த அந்த மஸ்டாங் வெள்ளை கலர் கார் இந்த சாராவுடைய காருக்கு பின்னாடி நிற்கிறதா பார்த்துருந்துருக்காரு. அதன் பிறகு நம்ம சாராவை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் கேட்டிருந்திருக்காரு. அப்போ அவங்களுடைய மனைவி எனக்கு ரொம்பவே பசிக்குது, நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தெரிவித்ததுனால நெல்சனும் அவங்களுடைய மனைவியும் காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்திருக்காங்க. அவங்க கிளம்பின 30 நிமிஷத்தில் அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகள் கூடியிருந்திருக்காங்க. அப்போ தான் சாரா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த நெல்சனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் சாராவுடைய காருக்கு பின்னாடி அந்த வெள்ளைக்கலர் கார் இல்லை, மேற்கொண்டு சாராவுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த தம்பதினர்கள் இதை பற்றி எதையுமே வெளியில் சொல்லாமல் அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் நாட்கள் நகர நகர அந்த நெல்சனுடைய மனதுக்குள்ளே ஒருவேளை அந்த வெள்ளைக்கலர் காரில் வந்த நபர் தான் கொலையாளியாக இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதே சமயம் ஒருவேளை என்னுடைய மனைவி அன்னைக்கு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி என்னை தடுக்கலைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கூட இறந்து போயிருப்போம் அப்படின்னு நினச்சிருந்திருக்காரு. இதனால் நாம் ஏன் இந்த விஷயத்தை போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லக்கூடாது, இவர் மேலே சந்தேகம் நமக்கு இருக்கே அதனால் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 வாரங்கள் கழித்து போலீஸ் அதிகாரிகள்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் போலீஸ் அதிகாரிகள் இந்த நெல்சனை அழைச்சி தனியாக விசாரணை பண்ணும்போது அந்த நபர் யார், அவருடைய உருவத் தோற்றம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே இந்த நெல்சனுக்கு சரிவர ஞாபகம் இல்லை. இதனால் மேலும் மேலும் இந்த வழக்கு ரொம்பவே சிக்கலடைய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு இந்த நெல்சன் மட்டும்தான் ஐவிட்னஸ் அப்படிங்கிறதுனால வேறு என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அன்னைக்கு அந்த வெள்ளைக்கலர் காரில் வந்தவனுடைய முகத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் டெக்சாஸ் மாகாணத்தில் ஃபாரன்சிக் ஹிப்னாசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் அதை பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது 75% கிட்ட இந்த ஹிப்னாசிஸ் முறையை பயன்படுத்தி குற்றவாளியோடைய முகத்தை இமேஜினேஷன் பண்ணி அதை ஸ்கெட்சாக வரைவாங்க. இந்த மெத்தடை நாம் ஏன் நெல்சனுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் தரப்பில் இருந்து ஒரு ஐடியா கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால் இந்த ஹிப்னாசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனை அவங்களுடைய ஆஃபீஸுக்கு அழைச்சிருந்திருக்காங்க. இவங்க பயன்படுத்தின அந்த ஹிப்னாசிஸ் முறையை பற்றி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்னியன் படத்தில் அம்பியை ஒரு டாக்டர் விசாரிப்பார்ல, அதாவது நீங்கள் கண்ணை மூடி உங்களுடைய பின்காலத்துக்கு போங்க, அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்ல அந்த இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த நெல்சனுக்கும் அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரீஇமேஜினேஷன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அன்னியன் படத்தில் எதுக்காக அப்படி பண்ணுவார்னா, ஏன் இவன் ரெமோவாக மாறுறான் அன்னியனாக மாறுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக, அவனை எதை அது பாதிச்சுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹிப்னாசிஸை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இங்கே நெல்சனுக்கு அந்த குற்றவாளியோடைய முகத்தை ரீஇமேஜினேஷன் பண்ண வச்சு அவனுடைய முகத்தை ஸ்கெட்ச் பண்ண வைக்கிறது தான் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுடைய ஒரு டாஸ்காக இருந்திருக்கு. அவங்க நினச்ச மாதிரியே அந்த நெல்சனை கண்ணை மூட வச்சு அவங்க சொல்ல சொல்ல ஒரு மூவி பார்க்குற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல நெல்சனும் அதை நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அந்த நபர் அந்த காரில் இருந்து இறங்கி வர்றது எல்லாத்தையுமே அவர் பார்த்துருந்துருக்காரு. அப்போ தான் அவனுடைய முகத்தை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனடியாக அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளவும் செய்கிறாங்க. நெல்சன் அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நபருக்கு ஒரு 27 வயது கிட்டே இருக்கும், ஒரு ஏசியன் நபர் மாதிரி தான் இருந்திருக்காரு, மேற்கொண்டு அவர் கண்ணாடி போட்டிருந்தார், அவருடைய ஹேர் கட் ஒரு பஸ் ஹேர் கட் மாதிரி இருந்துச்சு, அதாவது மொட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்துருந்தா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலை தான் அவர் வச்சிருந்தாரு, பார்க்கறதுக்கு ஒரு அத்லெட்டிக்காக இருந்தார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இவர் சொன்னதை வச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த புக்கில் ஒரு நபருடைய முகம் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதாவது குண்டா ஒரு நபர் இருந்தால் அவருடைய முகம் எப்படி இருக்கும், ஒல்லியாக ஒரு நபர் இருந்தால் அவருடைய முகம் எப்படி இருக்கும், யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், ஏசியாவில் இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், எந்த வடிவத்தில் இருக்கும், எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாதிரியான முக உருவத் தோற்றங்களை ஃபோட்டோவாக அந்த புக்கில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேஜாக திருப்பி திருப்பி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நான் பார்த்த அந்த மர்ம நபருடைய முகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் ஒரு புகைப்படத்தை அடையாளம் கட்டியிருந்திருக்காரு. அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் ஸ்கெட்சி வரைஞ்சி மீடியாவில் அந்த ஸ்கெட்சையும் அவனுடைய காரையும், அதாவது ஒயிட் கலர் மஸ்டாங் அப்படின்ற அந்த காரையும் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க.
இதுவும் ஒரு ட்ரை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் ட்ரை பண்ணதில் அவங்களுக்கு அது நல்லாவே கிளிக்காக இருந்திருக்கு. இது நடந்து ஒரு சில நாட்கள்லேயே ஒரு பெண்மணி போலீஸ் அதிகாரிகளுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மீடியாவில் வெளியிட்ட அந்த ஃபோட்டோ மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், ஒரு நாள் நான் வீட்டில் தனியாக இருக்கிற நேரத்தில் நான் ஃபோன் பண்ணிக்கணும், உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டான், நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதனால் பின்பக்கமாக வந்து என்னை அட்டாக் பண்ண பார்த்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய நாய்கள் எல்லாமே குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இதனால் எனக்கு அவன் மேலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் அந்த பெண்மணி கொடுத்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்க எப்படி ஸ்கெட்சி வரைஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு உருவத்தோட்டத்தில் அவன் இருந்திருக்கான். அவனுடைய பெயர் சாந்தா கௌமானி. இவனுக்கு 25 வயது கிட்ட ஆகுது. இவனை உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, கில்லருடைய உடம்புல காயம் ஏற்பட்டிருந்ததுனால தான் அந்த கிரைம் சீனில் இருந்து ஒரு ஆணுடைய ரத்தம் கிடைச்சிது, இதனால் இவனுடைய உடம்புல காயங்கள் தழும்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணதில் அவனுடைய இடது கையில் இருக்கிற ஒரு விரலில் கத்தி பட்டு கிழிச்ச மாதிரியான ஒரு காயம் இருந்திருக்கு. அந்த காயம் நல்லாவே ஆறி அதோடைய தழும்புகளும் நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகள் இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வீட்டில் காய்கறி அறியும் போது வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் அதோட விடாமல் அவனுடைய உடம்புல ஏதாவது புதுசாக காயங்கள் ஏற்பட்டிருக்கா, தழும்புகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயம் அவனுடைய வாயை திறந்து வைத்து அவனுடைய பல்லுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவையும் சாராவுடைய கழுத்தில் பதிஞ்சிருந்த அந்த இம்ப்ரெஷன் அந்த பல்லுடைய அச்சையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்திருக்கு. அதே சமயம் அவனுடைய டிஎன்ஏவை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுவும் பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்திருக்கு. ஆக மொத்தம் இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் 100% உறுதிப்படுத்தவும் செய்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அவனை பற்றி விசாரணை பண்ணும்போது இவன் மேலே ஏற்கனவே நிறைய கிரைம் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இவன் 15 வயதில் இருக்கும்போதே தான் கூட படிக்கிற ஒரு பையனை அடிச்சுட்டு சிறார் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னும், மேற்கொண்டு இவன் 6 முன்னாடி தான் நார்த்து கரோலினா அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு ஜெயிலில் இருந்து இவன் பரோலில் வெளியில் வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு ஒரு வயதான பெண்மணியை இவன் கடத்தி இருந்திருக்கான், சில வீடுகளில் இவன் திருடியிருக்கான், சில கார்களையும் இவன் திருடியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த எல்லா உண்மைகளுமே ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். ஆரம்பத்தில் இவனுடைய டார்கெட்டாக இருந்தது யாருன்னா, நெல்சன், அதாவது ஹிப்னாசிஸ் முறையை பயன்படுத்தி இவனுடைய புகைப்படத்தை வரைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார்ல, அவருடைய மனைவி மேலே தான் இவனுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு. அதனால தான் சான்லி அப்படின்ற பெயரில் இருந்து ஒரு ஹோட்டலில் இருந்து இவன் கால் பண்ணி, நான் உங்களுடைய ஆஃபீஸுக்கு வரதா சொல்லியிருந்திருக்கான். ஆக்சுவலாக இவனுடைய பிளான் என்னவாக இருந்திருக்குன்னா, இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எல்லாமே அவங்களுடைய ஆஃபீஸில் தனியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனால் அவங்கக்கிட்ட ஈஸியாக கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளானாக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சான்லி அப்படின்ற பெயரில் இந்த நெல்சனுடைய மனைவிக்கு இவன் கான்டாக்ட் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் அன்றைய நாள் நெல்சனுடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு லீவு அப்படிங்கிறதுனால அவரையும் தன்னுடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நெல்சன் இவன் வெள்ளக்கலர் காரில் இருந்து இறங்கி வரதை பார்த்துருந்துருக்காங்க. நீங்கள் தான் சான்லியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருந்திருக்கான். அதன் பிறகு தான் இவன் தன்னுடைய காரை எடுத்துகிட்டு போகும்போது சாரா வரதை பார்த்துருந்துருக்கான். சாரா இறங்கி போகிறதும் அவங்களும் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற போர்டு மூலியமாக தெரிய வந்ததும் சாராவுடைய ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரில் வேற ஒரு இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு நெல்சனும் உங்களுடைய மனைவியும் அந்த சான்லி அப்படின்ற நபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆஃபீஸுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ தான் சாரா அவங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறத ஜன்னல் வழியாக இந்த நெல்சன் பார்த்துட்டு தன்னுடைய மனைவிக்கிட்ட அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு ஒரு மணிவாகல நெல்சன் தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு சாப்பிட போகிற சமயத்தில் அந்த வெள்ளக்கலர் கார் சாராவுடைய காருக்கு பின்னாடி நிற்கிறத பார்த்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் சாராவுக்கு நம்ம ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் சாராவுடைய ஆஃபீஸில் அந்த கிரைமே நடந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக நெல்சனும் அவங்களுடைய மனைவியும் அன்றைய நாள் உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த சாந்தா கௌமானி அந்த சாராவுடைய ஆஃபீஸ்க்குள்ளே நுழைந்து அந்த சாரா கிட்ட உங்களுடைய செயினியும் ரோலக்ஸ் வாட்சியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்போது சாரா அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பித்ததும் உடனடியாக அங்கே இருக்கிற மரஸ்டாண்டை எடுத்து அவங்களுடைய தலையில் பயங்கரமாக அடிச்சிடவும் செய்கிறான். அதன் பிறகு அவங்களுடைய கழுத்தை கடிக்கவும் செஞ்சுருந்திருக்கான். தான் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவங்களுடைய உடம்புல கண்ணாமின்னான்னு குத்தியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் அவனுடைய விரல்கள்லையும் சில வெட்டுக்கள் விழுந்திருக்கு. அதன் பிறகு வழி தாங்க முடியாததுனாலையும் இவங்களுடைய சடலத்தை ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர தரணி கிச்சன் கிட்ட எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அப்போ தான் இவனுடைய விரலில் காயம் ஏற்பட்டிருந்ததுனால அந்த விரலில் இருந்து ரத்தம் ஸ்ட்ரைட்டாக 90 தரையில் விழுந்திருக்கு. அது பின் நாட்களில் ஒரு பெரிய ஆதாரமாக போலீஸ் அதிகாரிகளுக்கு மாற ஆரம்பிக்குது. அதன் பிறகு சாராவுடைய ரோலக்ஸ் வாட்ச், அவங்க போட்டிருந்த மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு கையை கழுவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான்.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இறுதியாக குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு இவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. இறுதியாக 2022 ஆகஸ்ட் மாதத்தில் இவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றியிருந்திருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு சொட்டு ரத்தமும் ஹிப்னாசிஸ் மூலியமாக கிடைச்ச அந்த வரைபடத்தை வைத்து தான் இவ்வளோ பெரிய வழக்கை போலீஸ் அதிகாரிகள் ஈஸியாக சால்வ் பண்ணியிருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய மெனக்கடல், எவ்வளோ பெரிய பிரில்லியண்டான விஷயம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். குற்றம் பண்ணது எவனாக இருந்தாலும் ஈஸியாக தப்பிச்சிட முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு கேஸ் மூலியமாக நிரூபிச்சுக்கிட்டு வராங்க. மேற்கொண்டு இந்தளவுக்கு ஃபாரன்சிக்கில் திறமையாக இருக்கிற அதிகாரிகள் நம்முடைய நாட்டிலும் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் நிறைய ஃபாரன்சிக் படிக்கிறவங்க இந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி உங்களுடைய நிறைய நண்பர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஃபாரன்சிக்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகும். நம் சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கிரைம் கேஸோட நாளை மறுநாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.